ஆனால் காதல் ரசனை இருக்கும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. கடகம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஜெயிச்சு, ஆனால் மனசு ஒரு நிலை ஒருபோதும் படாது. அதே நேரத்தில் விருஷத்தை பொறுத்தளவில் விசாக நட்சத்திரம் இருக்கு, ரொம்ப புனிதமானவங்க, கொடுக்கும் வல்லன்னு கூட அவங்கள சொல்லலாம். அவங்க ஒரு பொருள் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, விசாக நட்சத்திரம் பண்ணுறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க, அது எனக்கு வேணையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யாராவது இல்லைன்னு சொல்லிட்டா மனசு தாங்காது, கேட்டாங்களேன்னா அதை ரெண்டு எடுத்து வச்சு கொடுப்போமேங்கிறது அந்த குழந்தை கூட கொடுக்காது. கொடுக்கும் வல்லமை படைத்த, ஒரு நல்ல ஆற்றல் படைத்த, நல்ல குணம் படைத்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், எல்லாரையும் வளர்க்குறேன், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தான் நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏயா இந்த இறைவன் சுற்றி சுற்றி அடிக்கிறான்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. இதையும் தாண்டி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட ஓட்டம். கடுமையான காலகட்டத்தை ஏன் இந்த விசாகம் விருச்சிகம் தரக்கூடிய விசாகம் சந்திக்குதுன்னா அது காலபூஷனுக்கு எட்டாம் இடம். அப்போ இந்த கடகராசியில் யார் பிறந்திருந்தாலும் சரி, தன் மீது யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளோ ஒழுக்கம் தவறிய விஷயங்களையோ பேசக்கூடிய வாய்ப்பு வந்துடுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப நேர்மையாக சரியாக உண்மையாக இருந்தாலும் நம் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை கொண்டு வரக்கூடிய உலகம் இது. அதே நேரத்தில் விருச்சிகம் காலபூஷனுக்கு எட்டாம் இடம், தேவையற்ற அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கூட இது ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையற்ற அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். அப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்தளவில் நாம் யாரோடு பழகுகிறோம், யாரையெல்லாம் சந்திக்கிறோம், யார் மீது நமக்கு நல்ல அன்பு இருக்கிறது, யாரை நம்பினோம், யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம், அவர்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசாகம் கொடுக்கும் குணம் உள்ளது. தனக்கு துரோகம் செய்தவர்களையோ தன் மீது பழி சொன்னவர்களையோ திரும்ப பழி வாங்கும் எண்ணம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் இருக்கான், அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, விசாகம் விசாகம் தான். கொடுக்கும் ஆற்றலும் கொடுப்பினையும் கொண்ட நட்சத்திரம். கோபமும் பிடிவாதமும் இருக்கலாம், கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார். நான் இப்படி தான்னா அப்படி தான், அது இறங்கி போகிறதுக்கோ விலகி போகிறதுக்கோ அவங்களால முடியலை, என்ன சொல்ல முடியும், யார்ட்டு சொல்கிறது, அதுதான் விசாரம். தனக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது. கடந்து செல்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வெற்றி வரணுமே தவிர மற்றவங்க மேலே பழி போட வேணாம், நம்மளுடைய விதி இதை அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டு போகிறவங்க. அதே விருச்சிகத்தில் தானே அம்சம் இருக்கு. அந்த அம்சம் எதை பேசுகிறோம், எப்போது பேசுகிறோம், எதையும் நேருக்கு நேர பேசும், எதிர்த்து பேசும், எதிர்த்து சண்டை போடும், பயப்படாது. ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் போராட்ட வாழ்க்கை. அப்போ சனியுடைய நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில் இருக்கு, செவ்வாயும் குறும் சேர்ந்தால் குருமங்கள யோகம், குருமங்கள யோகம் விசாக நட்சத்திரத்துக்கு கிடைக்கும். இந்த அனுச நட்சத்திரத்துக்கு போராட்டமான வாழ்க்கை இருந்து கடைசியில் வெற்றி வரும், வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்துடும். ஆனால் கணவனாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் தான் சொல்கிறதான் கேட்கணும், மற்றவங்க சொல்ல தப்புன்னு சொல்லி வாதாடக்கூடிய குணம் இந்த அனுசத்திற்கு உண்டு. எது வந்தாலும் பார்க்கலாங்கிறதுல வாதாட்டத்தை முன்னிறுத்தி செயல்படும் தான் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல அனுசம் ஒருபோதும் இல்லை. பொருளாதாரம், குடும்பம், வாழ்க்கை அந்த விஷயத்தில் எப்போதுமே பின்வாங்கியதில்லை.
ஒருத்தருக்கு கொடுக்குறோம், உதவுகிறோம், அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க